அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஷ்ட சுரேஷ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜோதிட விதி பார்க்கலாம். அதாவது ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரன், சூரியன், சந்திரன் இணைவு பெற்றிருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சுக்கிரன் என்பது ஜாதகனுடைய மனைவியை குறிக்கக்கூடியது, சூரியன் என்பது அதிகாரத்தை குறிக்கக்கூடியது, விட்டு கொடுக்கும் தன்மையை கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி குடும்ப தலைவனை குறிக்கக்கூடியது. அப்படி இந்த சுக்கரனுடன் சூரியன், சந்திரன் இணைவு பெறும் பொழுது என்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். சுக்கரனுடன் சூரியன் இணைவு நம்ம வந்து அதிகாரத்துக்கு உரியவராக மனைவி இருப்பார், அதாவது அதிகாரம் செய்பவராக இருப்பார், குடும்பத்தை நல்ல நிலைமையில் நடத்தக்கூடியவராக இருப்பார். சந்திரன் இணைவு பெற்று இருப்பதால் சற்று பொய்களும் சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவரிடம் இருக்கும், சரிங்களா? அதாவது சில குறைபாடுகளையும் நம்ம அங்கே இந்த குடும்பம் நடத்துவதில் கண்டுபிடிக்கலாம். இந்த சுக்கிரன், சூரியன், சந்திரன் இணைவு கொண்டவருடைய மனைவி பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பை குறைபாடு, அவருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தைகள் உண்டு, கண்டிப்பாக குழந்தைகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஜாதகரின் மனைவி கண்டிப்பாக மாமியாரின் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டியது இருக்கும். ஜாதகரின் மனைவியே அதிகாரம் செய்யக்கூடிய தன்மை கொண்டவர், அவர் மாமியாரின் கட்டுப்பாட்டுக்குள் வரணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது ஜாதகனுடைய நிலை திண்டாட்டமாக போய்விடும். எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன், சூரியன், சந்திரன் இணைவு இருந்தால் கண்டிப்பாக திருமணத்திற்கு பிறகு அவர் தன் மனைவியுடன் தனி குடித்தனம் சென்று விடுவது சிறப்பு. கூட்டு குடித்தனத்தில் இருந்தால் மனைவியும் அதிகாரம் செய்து மாமியாரும் அதிகாரம் செய்து ஜாதகர் சிக்கலில் மாட்டிக்கொள்வார், சரிங்களா? நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மாதம் மாதம் குறைவான கட்டணத்தில் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.